சமர்ப்பணம். பழங்குடியினருக்கு மருத்துவ சேவை செய்யும் மருத்துவ தம்பதி. 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடிசையில் ஒரு மருத்துவ தம்பதியால் தொடங்கப்பட்ட மருத்துவமனை இப்போது ஒவ்வொரு ஆண்டும் 100,000 பழங்குடியினருக்கு சிகிச்சை அளித்து வருகிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவைச் சேர்ந்த ஒரு மருத்துவ தம்பதியினர் டாக்டர் எம் ரெஜி மற்றும் டாக்டர் லலிதா ரெஜி நாடு முழுவதும் மருத்துவ உதவி தேவைப்படும் முக்கிய பகுதிகளை ஆவணப்படுத்த முடிவு செய்து பயணிக்கத் தொடங்கினர். அப்போது அவர்கள் தமிழ்நாட்டின் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள சிட்லிங்கியில் வசிக்கும் ஒரு தனித்துவமான நாடோடி பழங்குடியான லம்பாடி சமூகத்தை எதிர்கொண்டனர். கல்வராயன் மற்றும் சித்தேரி மலைத்தொடர்களில் அடிவாரத்திற்கு அருகில் வசிக்கும் இந்த பழங்குடி சமூகம் நவீன உலகின் பிற பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டிருந்தது. டாக்டர் தம்பதியினர் இப்பகுதியில் சுகாதார வசதிகள் இல்லாத நிலையை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். எந்த ஒரு மருத்துவ அவசர காலத்திலும் இந்த மக்கள் 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் உள்ள சேலம் அல்லது தர்மபுரிக்கு பயணம் செய்ய வேண்டியிருந்தது. இந்த குக்கிராமம் 1000 குழந்தைகளுக்கு 150 என்ற குழந்தை இறப்பு விகிதத்தை பதிவு செய்திருந்தது. இந்தியா முழுவதிலும் இந்த எண்ணிக்கை மிக உயர்ந்ததாக இருந்தது. சிட்லிங்கி பள்ளத்தாக்கில் 5 குழந்தைகளில் ஒரு குழந்தை முதல் வருடத்திற்கு முன்பாகவே இறந்துவிடும் அவலம் இருந்தது. பல தாய்மார்கள் பிரசவத்தின் போது இறந்தனர். இந்த டாக்டர் தம்பதியினர் எளிதாக விலக்கிச் சென்றிருக்கலாம், ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. அவர்கள் அங்கேயே தங்கி ஒரு மருத்துவமனையை தொடங்குவதன் மூலம் சிட்லிங்கியை சேர்ந்த 200,000 பேருக்கு மலிவு விலையில் சுகாதார சேவையை வழங்குவதற்கு முடிவு செய்தனர். மருத்துவமனை ஒரு ஒற்றை அறையை கொண்ட குடிசையிலிருந்து செயற்பட தொடங்கியது. இந்த அறையிலேயே உள்நோயாளி மற்றும் வெளி நோயாளி பிரிவும் செயல்பட்டது. 100 வாட்ஸ் விளக்கு மற்றும் நோயாளி படுக்கை ஒரு பெஞ்ச் மட்டுமே இந்த அறையில் இருந்தது. டாக்டர் ரெஜி கூறுகையில், எங்களிடம் நிலம் வாங்க பணம் இல்லை, எனவே நாங்கள் அரசாங்க நிலத்தில் ஒரு சிறிய கிளினிக் அமைத்தோம். அது பழங்குடியினரால் கட்டப்பட்ட ஒரு சிறிய குடிசையை தவிர வேறொன்றும் இல்லை. நாங்கள் 3 ஆண்டுகளாக இந்த குடிசையிலேயே தரையில் பிரசவங்கள் மற்றும் சிறிய அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்தோம் என்கிறார். தொண்டுள்ளம் கொண்ட நபர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் 10 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை கட்ட நிதி வழங்கின. இன்று இது ஒரு சுகாதார ஓலை குடிசையிலிருந்து 35 படுக்கைகள் கொண்ட ஒரு முழு மருத்துவமனையாக மாறியுள்ளது. அதில் வேறு எந்த நவீன மருத்துவமனையையும் போல வென்டிலேட்டருடன் கூடிய ICU, ஒரு பல் மருத்துவமனை, ஒரு பிரசவ அறை, ஒரு குழந்தை பாதுகாப்பு அறை, ஒரு அவசர சிகிச்சை அறை, ஒரு முழுமையான செயல்பாட்டு வசதியுள்ள ஆய்வகம், ஒரு நவீன ஆபரேஷன் தியேட்டர் மற்றும் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட், எண்டோஸ்கோபி மற்றும் ECG போன்ற பிற வசதிகளும் உள்ளன. இது தவிர சிட்லிங்கியில் குழந்தை இறப்பு விகிதம் 1000க்கு 20 குறைந்துள்ளது. இது இப்போது இந்தியாவில் மிக குறைவான ஒன்றாகும். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் பிரசவத்தில் எந்த தாய்மார்களும் இறக்கவில்லை. இந்த தம்பதி இதை எவ்வாறு சாதித்தனர்? இந்த பகுதியில் பெரும்பாலான பிரசவங்கள் வீட்டிலேயே நடந்தன. பிரசவ நேரம் உண்டாகும் சிக்கல்கள் மற்றும் பிரசவத்திற்கு முந்தைய பராமரிப்பு பற்றிய போதுமான அறிவின் பற்றாக்குறையே குழந்தை மற்றும் தாய் வழி இறப்பு விகிதத்திற்கு மிக அதிகம் வழிவகுத்தது. மேலும் கூறுகையில், பிரசவத்தின் போது ஏற்படும் சிக்கல்களை கண்டறிய 40 மற்றும் 50 வயதுகளில் உள்ள பழங்குடி பெண்களுக்கு சுகாதார உதவியாளர்களாக பணியாற்ற நாங்கள் பயிற்சி அளிக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் அவர்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு சென்று சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்தனர். உதாரணமாக, தொப்புள் கொடி வெட்டி ஒழுங்காக கட்டப்பட்டிருக்கிறதா என்று அவர்கள் சோதித்தனர். மேலும் கூறுகையில், சிக்கலான கர்ப்பத்தின் போது தாய் பிரசவத்திற்கு சென்றவுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்களா என்று அவர்கள் உறுதி செய்வார்கள். இந்த பெண்கள் புதிதாக பிறந்த குழந்தையின் ஆரோக்கியத்தை அறிய 1 வாரத்திற்குள் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அவர்கள் முதலில் ஆரம்பித்தபோது எளிமையான நடைமுறைகளுக்கு கூட அவர்கள் நிதி திரட்ட வேண்டியிருந்தது. அவர்கள் குடும்பம், நண்பர்கள் என்று யாரும் இல்லாமல் தனிமையில் இருந்தனர். தவிர கிடைக்கச் செய்வதுதான் எங்களின் யோசனையாக இருந்தது என்று டாக்டர் ரெஜி கூறுகிறார். இன்றும் கூட பிரசவம் ₹1000க்கும் குறைவான செலவில் நடத்தப்படுகின்றன. மேலும் புறநோயாளிகள் சேர்க்கையில் 80-90% பழங்குடி மக்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. வாழ்வது கடினம் என்றாலும் இந்த ஜோடி கைவிடவில்லை. நாங்கள் பெயரளவு தொகையை வசூலிக்கிறோம். பெரும்பாலான நேரங்களில் மக்கள் பணம் செலுத்துவார்கள், ஆனால் அவர்கள் தங்களிடம் உள்ளதை மட்டும் எங்களுக்கு கொடுக்கும் நேரங்களும் உண்டு. எனவே மருத்துவமனையின் வருடாந்தர வருவாய் தொண்டுள்ளம் கொண்ட மனிதர்களிடம் இருந்து வரும் நன்கொடைகள்,
பெரும்பாலும் என்ஆர்ஐகள் மற்றும் சிஎஸ்ஆர் நிதிகள் இவற்றால் எந்த ஒரு அரசாங்க உதவியும் இல்லாமல் இதை இயக்க உதவுகின்றன. எங்கள் செவிலியர்கள், ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள், துணை மருத்துவர்கள் மற்றும் சுகாதார உதவியாளர்கள் எல்லாம் பழங்குடி சிறுவர் மற்றும் சிறுமிகள் தான். எங்களால் அல்லது மற்றவர்களால் பயிற்சி பெற்றவர்கள். இது பழங்குடியினரால் ஒரு பழங்குடியினருக்கான மருத்துவமனையாகும். இது 50 கிலோமீட்டர் சுற்றளவில் இயங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 100,000 மக்களுக்கு சேவை செய்கிறது. மற்ற சுகாதார நிபுணர்களுக்கு அளித்த இறுதி செய்தியில் டாக்டர் ரெஜி இவ்வாறு கூறுகிறார். நாங்கள் தொடங்கும்போது எங்களிடம் பணம் இல்லை, ஆனால் எங்கள் நோக்கத்தில் நேர்மை இருந்தது. சில நேரங்களில் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்களை நம்பித்தான் ஆக வேண்டும். நம் நாட்டில் அதிகமான தேவைகள் உள்ளது. நாம் தான் நமது உதவிக்கரம் நீட்ட வேண்டும்.